ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நண்பன் ரகுவரன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சிஓசியில நம்ம கிட்ட மொத்தம் ரெண்டு பில்டர் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பில்டர் வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ண போறோம் தான் பிளான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட எலக்ட்ரோ டைட்டன் வந்துட்டு இருக்காப்புல. ஸோ லெவல் 16 பேரக்ஸ் அப்கிரேட் பண்ணியாச்சு. அண்ட் கைஸ், இது மட்டும் இல்லாமல் நான் இப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். சிஓசியில இதுக்கு முன்னாடி மொத்தம் 4 பேரக்ஸ் இருந்தது நம்ம எலிக்ஸர் வச்சு ட்ரைட் பண்ணுறது. பட் ஆனால் இப்போ மொத்தம் அது ஒரே ஒரு பேரக்ஸாக மாற்றிட்டாங்க. இந்த அப்டேட் எப்போ வந்தது? நான் கொஞ்சம் சிறிய காலம் சிஓசி பக்கம் வராமல் இருந்தேன், அந்த நேரத்தில் இந்த அப்டேட் வந்ததா? இல்லை இந்த அப்டேட் எப்போ தான் வந்தது? எப்போ 4 பேரக்ஸை 1 பேரக்ஸாக மாற்றினாங்க? இந்த விஷயத்தை நான் எப்போ கவனிச்சேன்னா, முந்த நேரத்து பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, நம்ம ஒரு பேரக்ஸ் தான் அப்டேட் போட்டிருக்கோம், பேலன்ஸுக்கு 3 பேரக்ஸ் அப்டேட் போடணும். ஸோ எங்கே இருக்குன்னு தெரியலாம்னு சொல்லி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிய வந்தது. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சதுன்னா, மறக்காமல் நம்ம கமர்ஷியல் சொல்லுங்கள் எனக்கு இப்போ தான் ஏன் தெரிஞ்சதுன்னு. அப்படி இன்னமும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியலன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சிஓசியில் இப்போதைக்கு ஒரே ஒரு பேரக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, எலிக்ஸருக்கு ஒன்று, டார்க் எலிக்ஸருக்கு ஒன்று. ஸோ கைஸ், நம்மளோட சிசி லூட்டை கலெக்ட் பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வச்சிருக்க லூட்டை கொஞ்சம் செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு அட்டாக் போயிட்டு நம்ம பேலன்ஸ் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு வருவோம். ஸோ அதுக்கு முன்னே நம்ம என்ன பண்ணுவோம், டார்ச்சஸ் தூக்குவோம், அது தூக்கலாம். ஸோ என்ன சில பல டார்ச்சஸ் இருக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜெம்மைன் இருக்கியா? ஸோ இதை அட்டாக் போகும்போது தூக்குறோம், எனக்கு தூக்கம் 25 செகண்ட் ஆகும். அதை பார்க்குற வரைக்கும் எனக்கு பொறுமை இல்லை. ஸோ வேற எங்கேயா இருக்க, வேற இங்கே ஒருத்தர் இருக்கான். வால்ஸ் தான் போடணும், மொத்தம் ஒரு 2 வால்ஸ் போட ட்ரை பண்ணலாம். கோல்டு வச்சு ஒன்று போடலாம், அண்ட் எலிக்ஸர் வச்சு ஒன்று போடலாம். ஸோ கோல்டு வச்சு 80 லட்சம் கொடுத்து, இது எத்தனாவது வாலு? 18 வால்ஸ் போட்டேனா, சூப்பர். 19வது வால்ஸ் போடு, 19. அடுத்து 20 போடு, 20. ஸோ மொத்தம் 200 வால்ஸ் நம்மளுக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. அதில் 20 வால்ஸ் முடிச்சிட்டோம், 180 வால்ஸ் பாக்கி இருக்குது. அதை முடிக்க முடியுமான்னு தெரியல இந்த மாதத்துக்குள்ளே. அதுக்குள்ளே அடுத்த வருஷமே வந்துடுமே. இப்போ நவம்பர் சீசனில், சரி நவம்பர் மந்த்து. ஸோ டிசம்பருக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணலாம், நியூ இயர்க்குள்ளே மேக்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ சிசி லூட்டை கலெக்ட் பண்ணலாம், கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டாப்பில் சிசி லூட்டு. அண்டு என்ன பண்ணலாம்? ஓகே, ஒரு அட்டாக் போயிட்டு வரலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனு யோசிப்போம். என்னையா சிசி டொனேஷன்ஸே பண்ணல? சரி, நமக்கு நாமே பண்ணுவோம். இப்போதைக்கு நான் வேறு கிளானில் இருக்கேன், என்னோட மெயின் அக்கௌண்ட் ஒரு கிளானில் இருக்குது, அண்ட் செகண்ட் அக்கௌண்ட் வேறு ஒரு கிளானில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த காரணத்தினால இப்போ நம்ம ரயில் மெல்ஸ் யூஸ் பண்ணுற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ லேட்ஸ் யூஸ் இட். 43 கொடுத்து வர வச்சுருக்கேன். வாங்கடா வாங்கடா வாங்கடா, கிடுகிடுன்னு ஓடி வரானுங்க. சரி, அட்டாக் பண்ணுவோமா? லேட் ஜம்ப் இன் டு தி அட்டாக். ஸோ கொஞ்சம் பேஸ் ஈஸியாக காமிச்சு நல்லாயிருக்கும். பேஸ் அந்தளவுக்கு பெருசாக டஃப் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. இதெல்லாம் பழங்காலத்து பேஸு. ஸோ இந்த பேஸை முடிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் சிசிக்குள்ள இவன் மட்டும் இருக்கக்கூடாது. இவனா அவையா? அது எலக்ட்ரோ டைட்டுன்னு. ஸோ நம்ம பிளிம்பை இந்த சைடில் ட்ரா பண்ணலாமான்னு பார்க்குறேன். நோ 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 நோ, வேற மாதிரி பண்ணலாம். இந்த சைடில் ட்ரா பண்ணலாம். ஓகே, கோயின் கிட்ட தான் ட்ராப் பண்ணுற மாதிரி பிளான் போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல லாவா. பட் ஆனால் நான் இந்த ராக்கெட் கிட்ட போவான்னு பார்த்தா இவன் இந்த ராக்கெட் கிட்ட போகிறான். என்னை ஏமாத்திட்டான். வா, நமக்கு துரோகம் நடந்துருச்சு. ஸோ பரவாயில்ல, எனக்கு டவுனால் தூக்கினா சரிதான். ஏய், டவுனால் கிட்ட வாடா. சூப்பரா 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 சூப்பர் 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 சூப்பர். ஏய், டவுனால் தூக்கு, டவுனால் தூக்கு. போடு போடு, ஒன்று ஒரு ஷாட், ஒரு ஷாட். சூப்பரா சூப்பரா சூப்பரா, எத்தனை சூப்பரு. அம்புட்டு அழகாக வேலை பார்க்குறானுங்க நம்ம பசங்க. ஐயோ, இவன் வேற ஒருத்தன். லாவாவை வர வைக்கலாம். ஸோ அதுக்கு தான் இம்புட்டு பெரிய வேலை. ஓகே, லாவா வந்துட்டாப்புல. ஸோ லாவாவை போட்டதில்ல குயினு, குயினுக்கு சப்போர்ட்டிங்காக பாய்சனு. போடுவோம் போடுவோம் போடுவோம், இப்போ போடுவோம். ஏன்னா லாவாவோட எழுத்து ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி குறைஞ்சிச்சு. ஸோ இந்த இடத்துல இது, இந்த இடத்துல இது, இந்த இடத்துல இது, இந்த இடத்துல இது. குயின் இந்த பக்கம் போகிறாலோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வால் பிரேக்கர் பண்ணுறேன். சிறிது நேரம் காத்திருப்போம். இங்கே வால்ஸை உடைக்கிறான், நல்லது தான். பட் ஆனால் குயின் வரமாட்டா போல இருக்குது. ஓகே, குயின் வெளியே தான் போகிறா போல இருக்குது. இருக்கட்டும், நான் ஆசியை கிங்குக்கு சப்போர்ட்டிங்க இறக்கி விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வால் பிரேக்கர் போட்டு அந்த இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டை திறந்துட்டு உள்ளே போகிற மாதிரி பார்க்கலாம். ஏய், டொர்னடோ. ஒரு வால் பிரேக்கர் வேஸ்ட்டாக போச்சா? போச்சா போச்சா, செத்துட்டான். ஸோ சரி, இன்னொரு வால் பிரேக்கர் போட்டிருக்கேன். ஐயா, ஜஸ்ட் மிஸ்ஸு. குயின் ஷாட் வாங்கியிருக்க வேண்டியது ஈகிள் ஆட்டில் ஏறிக்கிட்டு இருந்து. ஸோ இந்த இடத்துல கிங் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த கிங்கு சீக்கிரமாக மட்ட பண்ணுறதுக்காக. இன்னும் 1 மினிட் தான் இருக்குது கிளாக்கில். ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேலைக்கே ஆகாது. அந்த பக்கம் அவனுங்க பார்த்துப்பானுங்க, இந்த பக்கம்
ரூன்ஸ் இறக்கி விட்டு கிளியர் பண்ணலாம். ஸோ ஃப்ரீஸ் ஒன்று போடுறேன், இந்த ராக்கெட்டுக்கு அந்த மல்டி இன்ஃபனுக்கு சேர்த்த மாதிரி போட்டு விட்டுருக்கேன். இதுவே போதும் என்று நினைக்கிறேன். சே, இந்த இடத்துல ஒரு வால் இருக்கிறதுனால இருந்திருக்கும். குயினுக்கு சப்போர்ட்டிங்காக ஒரு ஃப்ரீஸை போட்டு சி ஏஸ்ட்டை போட்டு புஷ் பண்ணலாம். குயின் காலியா? ஓகே ஓகே ஓகே. ஸோ ஒரு ஃப்ரீஸ் அண்ட் ஒரு ஏஸ்ட். ஆனால் இன்னும் ஒரு நல்ல விஷயம்னா எல்லா ஹீரோஸும் செத்து போயிட்டானுங்க, அதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம முக்கியமான டிஃபென்ஸை தூக்கிட்டோமையா, அந்த மோனோலைட்டு, ஆப்னட்டோட குயின், வேறு ஸ்கேட்டர் ஷாட் தூக்கணும்னு நினைக்கிறேன், அண்ட் டவுனால். ஸோ இம்புட் வேல்யூ தான் இருக்கிறதுல, இதான் மெயினான வேல்யூ. இதுவே தூக்கிறதுக்கப்புறம் இந்த பேஸ்லாம் ஒன்றுமே இல்லை, அந்த அளவுக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ லாஸ்ட் 20 seconds போகிற இந்த கிளாக், இந்த அட்டாக்ல டைம் ஃபில் ஆகிற மாதிரி எனக்கு சிறு துளி கூட தோணலை. ஸோ கன்ஃபார்ம் ட்ரிபிள் தான். போடுங்க 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 போடுங்க, சூப்பர் அப்பு. ஸோ கைஸ், இப்பொழுது நம்ம அப்டேட் பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஐயோ, அட்டாக் போகிறதுக்கு முன்னாடி ஜெம்பாக்ஸ் தூக்குறேன்னு சொல்லியிருந்தல, தூக்க முடியல. ஸோ இப்போ தூக்குறேன். சரி, என்ன ஐயோ, டார்க் லெக்சர் ஃபுல்லாக இருந்ததுயா, இதை யூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். என்ன பண்ணலாம் இவன் வேற? ஓ, டார்க் எலிக்சர் ஃபுல்லாக இருந்தனால இவன் வெளியே வரலையா? அந்த 26,000 gold உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கு. இருக்கட்டும், கொஞ்சம் லூட்டு தானே போச்சு, நம்ம பார்க்காத லூட்டா. ஸோ கைஸ், நான் ஃபஸ்ட்டு டார்க் எலிக்சர் காலி பண்ணுறேன், அதனால் நான் என்னோட குயினை மேக்ஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இப்போதைக்கு எனக்கு நெக்ஸ்ட் டார்க் எலிக்சர் வச்சு மேக்ஸ் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஆர்சி. ஸோ 3,30,000, எஸ், 3,30,000 கொடுத்து ஆர்சியை 32 level அப்கிரேட் தட்டுவோம். புக் இல்லையப்பு, புக் இல்லையே, இவனுக்குள்ளேயும் இல்லை. சீசன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நான் இன்னும் புக்கு முடிக்கிற அளவுக்கு அந்த ஈவெண்ட்டை முடிக்காத காரணத்தினால நம்மளோட ஜெம்மு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கு. யோ, என்னையா புக் ஆஃப் ஹீரோஸ் வாங்க முடியல, இன்னும் 21 hours காத்திருக்கணுமா? ஏய் கைஸ், நான் சரியாக நோட் பண்ணவில்லை கைஸ், 3,30,000 டார்க் எலிக்சர் என்னால் வேஸ்ட் பண்ண முடியாது கேன்சல் பண்ணி. ஐயோ, இன்னும் 21 hours கழிச்சு தான் என்னால் இதுவே வாங்க முடியும். அது வரைக்கும் என்ன பண்ணலாம், ஒரு 6 colors எடுத்து நாப்பான்னு கொடுத்துட்டேன், ஒரே கஷ்டமாக போச்சே. சரி இருங்க, பார்க்கலாம், இதுலேயே ஸ்டக்காகி நிற்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற லூட்டை நான் காலி பண்ணுறதுக்கு யோசிக்கிறேன். ஸோ இவனை வச்சு ஃபஸ்ட்டு டவுன் ஹாலில் போடுறேன். ஸோ லேட்ஸ் அப்கிரேட். அண்ட் 3,30,000 எனக்கு வேஸ்ட்டாக தான் போக போகுதுன்னு நினைக்கிறேன். என்னோடய மனசை மாற்றிட்டேன், கேன்சல் கொடுத்து திரும்ப ஆசையை கூட்டின்னு வருவோம். நான் பண்ண தப்புனால எனக்கு எவ்வளோ லூட்டு வேஸ்ட்டாக போச்சு. 3,30,000 பாதி தான் கொடுப்பாங்க, 1,05,000 தான் பேலன்ஸ் கொடுப்பானுங்க. நான் சொல்ல, 50% ஆஃப் த காஸ்ட் வில் பி ரீஃபண்டட். ஓய் தொலை, நான் பண்ண தப்புனால அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ கைஸ், யாரெல்லாம் இந்த மாதிரி பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க, சிசியில் என்ன இருக்குது, உங்ககிட்ட புக் இருக்கா இல்லையான்னு தெரியாமலே ஹீரோஸ் அப்டேட் போட்டு இந்த மாதிரி கேன்சல் பண்ணியிருக்கீங்களா? ஆனால் பட் ஆனால் நான் உண்மையிலே சொல்கிறேன், இதை நான் கண்டென்ட்டுக்காக பண்ணல, எங்கிட்ட இருக்குன்னு நினச்சேன் நான். சரி, ரைட் மெல்ஸ் கொடுத்து, அதான் ரைட் மெல்ஸ் ஷாப்புக்குள்ளே போவோம்ல. ஸோ உள்ள போய் ஜெம்மு கொடுத்து வாங்கி இன்றைக்கி மேட்டரை முடிச்சலாம் பார்த்தேன். ஒரு மாதிரி மூஞ்சே மாறிடுச்சு பார்த்தோன்னே. சரி, எலிக்சர் வச்சு டார்க் எலிக்சர் ஸ்டோரேஜ் போடணும், அதை விட கோல்டு ஸ்டோரேஜும் நம்மளுக்கு போடணும் தான். கைஸ், நான் கோல்டு ஸ்டோரேஜ் போடலாம்னு பார்த்துட்ருக்கேன், ஏன்னா என்னால் இன்ஃபோர்னெல்லாம் அப்கிரேட் பண்ணவே முடியல. மொத்தம் 2 crore வரைக்கும் தான் இருக்குது என்னோடய ஸ்டோரேஜ். ஸோ கோல்டு ஸ்டோரேஜ் தான் போட்டு விட்டலாம் இப்போதைக்கு நான் ஐடியாவில் இருக்கேன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வால்ஸ் போட முடியும்னு பார்க்கலாம். இல்லை இல்லை, ஃபஸ்ட் எவ்வளோ லூட்டு கேட்குது கோல்டு ஸ்டோரேஜ் போட? 65,000 தானா? ஸோ ஒரு வால்ஸ் போட முடியும், ஒரு வால்ஸை தட்டி விழுவோம். லெட்ஸ் அப்கிரேட். இன்னும் எத்தனை வால்ஸ் இருக்குது? 21 போட்டிருக்கேன், அப்போ பேலன்ஸ் ஒன்று 179 இருக்குது. ஸோ கைஸ், கடைசியாக நம்மளோட அப்கிரேடை தட்டுவோமா? அதுவே மைண்டில் ஓடிட்டுருக்கு. சே, அவ்வளோ லூட்டு போச்சுடா, லெட்ஸ் அப்கிரேட் பண்ணுவோமா? எவ்வளோ லூட்டு? வெறும் 5 lakh தான் வருதா? அப்போ இன்னொரு கோல்டு ஸ்டோரேஜ் போட தான் நான் இன்ஃபோர்னோ அப்கிரேட் பண்ண முடியுமா? சரி, பார்க்கலாம், நெக்ஸ்ட் வருவான் நம்மள பில்ட்ரு. ஸோ அவனை வச்சு இன்னொரு ஸ்டோரேஜ் போட்டு விட்றேன். இப்போதைக்கு இவன் அப்படியே தட்டலாம், 12 நாள் கழிச்சு உன்னை சந்திக்கிறேன் நண்பா.
ஸோ காய்ஸ் அம்புட்டு தான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவில் அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.